தோணுதும். இப்போ சொர்க்க சாட்டு நான் வந்து ஒரு தமிழை பற்றி ஒரு பாட்டு எழுத சொன்னேன், இப்போ தான் சொன்னேன், ஆனால் அது பாடியே காமிக்கிறாரு. எல்லோரும் கேட்டு நல்லா தான் நல்லா கை தட்டுங்க. நான் அடுத்த வாரமே ஷூட்டிங் போகிறேன். பாட்டு நல்லா இல்லைன்னா என்ன ஷூட்டிங் பண்ணிடுவாங்க. ஆமாம், அவர் என்ன சொன்னார், தமிழ் பெருமையாக இருக்கணும், உடனே நீ பேசாமல் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க 10 நிமிஷத்துலன்னு ஒழுங்காக எழுதி சொல்லு அப்படின்னாரு. தமிழ்த்தாயுடைய பெருமை இங்கிட்ட ஏதோ பட்டிமன்றம் நடக்குது. போப்பாண்டவரே வியந்து போன தாயே, போப்பாண்டவரே வியந்து போன தாயே, எங்களை காப்பாற்றிடும் கடவுள் என்றால் நீயே. தமிழ்த்தாயை பற்றி, போப்பாண்டவரே வியந்து போன தாயே, எங்களை காப்பாற்றிடும் கடவுள் என்றால் நீயே. முந்தி பிறந்த தாயே, பல மொழிகளுக்கு முந்தி பிறந்த தாயே, பல மொழிகளுக்கு மூத்த தாயே, சந்திரன சூரியனை பெத்து போட்ட தாயே, எங்கள் பெருமை தமிழ் தாயே. முந்தி பிறந்த தாயே, பல மொழிகளை பெற்ற தாயே, சந்திரன சூரியனை பெத்து போட்ட தாயே, ஈரடியால் வந்தவளே தாயே, இந்த நாலடியின் அழகை தந்தவளே தாயே. ஈரடியாய் வந்தவளே தாயே, நாலடியின் அழகை தந்தவளே தாயே, பாரடியம்மா தமிழ்த்தாயே, உன்னை போல் யாரடியம்மா இங்கே உள்ளாள் தாயே, உன்னை போல் யாரடியம்மா உள்ளாள் தாயே, அகர அழகு நீயே, அகர அழகும் நீதான் தாயே, லகர அழகும் நீதான் தாயே, உலக அழகிக்கெல்லாம் ஒரே அழகு நீதான் தாயே. அகர அழகு லகரம், அகர அழகு தாயே, நேர் நிறையில் அழகாகும் தாயே, உன் மாத்திரையில் பல உயிர்கள் குணமாகும் தாய். உலகில் இருக்கும் மொழிகளுக்கெல்லாம், உலகில் இருக்கும் மொழிகளுக்கெல்லாம் உன் மாத்திரையில் பல பேருக்கு குணமாகும் தாயே, உலகில் இருக்கும் மொழிகளெல்லாம் உன்னுடைய இனமாகும் தாயே. மூத்தவளே தாயே, நாட்டரசாய் இருப்பவளே, நற்றிணையாய் சிரிப்பவளே, ஏட்டரசாய் பூத்தவளே, எங்களையெல்லாம் காத்தவளே, உன்னை கும்பிட்டு அழைக்கிறோம் தாயே, எங்களுக்கு எல்லாம் கொடுப்பாய் நீயே. எனக்கு என்ன சந்தோஷம்னா, வெங்கடேஷ் அண்ணன் வந்து பார்த்தார். அவர் ஒரு உயர்மற்ற நீதிபதி மாதிரி அவர் சொன்னாரே, எழுதியிருக்கிறானா நல்லா இருக்கு, நீனே படிச்சிரு. ஒரு இயக்குனரே நம்மளை இப்படி தான் உடனடிக்கே எழுத, நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாமல் போகலாம், திருப்பி எழுதலாம், உடனடிக்கூட எழுத வேண்டும், உடனடிக்குடனே நடிக்க வேண்டும், உடனடிக்குடனே செய்ய வேண்டும். அவன்தான் சினிமாவை வெல்வான், அவன்தான் சினிமா. ஏன்னா ஒரு வாட்டி தேவாண்ண, மன்னிக்கணும் ஒரே நிமிஷம், தேவாண்ணன்ட்ட நான் வந்து ஒரு அமைச்சர் உதவியாளர் இருந்தேன், தமிழ் குடிமகன் ஐயாட்ட இருந்தேன். அப்போ நாங்கள் போய் பார்க்க போகும்போது ஒரு பாட்டு எழுத ஒருத்தர் வந்தார். அண்ணன் வந்து தேவா அண்ணன் சொன்னாங்க, எவ்வளோ பண்பாளர் பாருங்க, உனக்கு ஏதாவது பாட்டு தெரியுமா பழைய பாட்டுன்னு கேட்டார். அவன் சொன்னான், என்ன பாட்டு சார், ஏதாவது பாட்டு சொல்லி அப்படின்னாரு. மலர்ந்து மலர, ஓ சரியா, இந்த இந்த இதுக்கு வந்து வேறு வார்த்தை சொல்லுங்கிறார். தேவா அண்ணன் கூப்பிட்டு, ஒரு ரொம்ப நாள் நிற்கிறேன், நீ கவிதை எழுது பாட்டு எழுதுறமா சொல்லுங்கிறார். அவர் தேவா அண்ணன் சொல்கிறாரு. அவன் கேட்குறான், நான் சார் என்ன சார், இல்லையா மலர்ந்து மலராத, அது வேறு வார்த்தை சொல்லுவான்னு சொல்ல தெரில. ஆகவே தன்னுடைய திறமைகள் இல்லாதவர்கள், அது ஒரு அறியாமை தான். கர்த்தர் சொன்னாப்புல, ஆண்டவரை அறியாது செய்கிறார் மன்னியும், நடிக்க சொன்னால் நடிக்க மாட்டான் அப்படி இருப்பான். ஆகவே திறமையை உன்னை அறிந்தால் என்று சொல்லி, இத்தனை நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்திருக்க அத்தனை பேருடைய கமல மலர் பாதத்தையும் முத்தமிட்டு வணங்கி கவிஞன் விடைபெறுகிறேன். வணக்கம், என்னோட நேம் மனிஷா ஜித். வக்கீபா, இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய டைரக்டருக்கு தான் நன்றி சொல்வேன். ஏன்னா இப்படி ஒரு தரமான படம், ரொம்ப என்னோடய கேரக்டருக்கு ரொம்ப ஸ்கோப் உள்ள ஒரு படம்னு தான் சொல்லணும். என்ன சொல்ல, நவரசத்தை காட்டுறதுக்கான ஒரு படமாக இது அமைஞ்சது. ஸோ தேங்க்யூ ஈகோ சார், எனக்கு சின்ன சின்ன விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப 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 நன்றி. அண்ட் என்னோடய கேமராமேன் சார் சக்தி சார், ஹீரோயின் மாதிரியே இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க எப்பவும். ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது நிஜமாலே ஒரு ஹீரோயின் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் என்னோட மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அப்பா ரொம்ப ரொம்ப நன்றி டாட். அண்ட் படத்தை பற்றி சொல்லணும்னா, இது இந்த சமூகத்துக்கு ஒரு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. ஒரு பெரிய மெசேஜ் சொல்லியிருக்கோம், அவார்டுக்குன்னா நாமினேட் ஆகிருக்கு. ஸோ இது மட்டும் எங்களுக்கு போதாது, கண்டிப்பாக மீடியா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ஏன்னா உங்கள் மூலியமாக தான் ஆடியன்ஸ்க்கு வந்து எங்களோட படம் போய் ரீச் ஆகும். ஸோ தொடர்ந்து நீங்கள் நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி எங்களோட வளர்ச்சிக்கு துணையாக இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. என்னுடைய பணிவான வணக்கங்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜாம்பவானுக்கும், இந்த படத்தை சம்பந்தப்பட்ட அனைத்து குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வாழ்த்துக்கள். நல்ல வேலை எனக்கு பில்டப் கொடுக்கல. இவங்க இந்த சுற்றோடலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த கவிஞர் சொர்க்கம் அப்படி எந்திரிச்சு வந்துட்டு அது திரும்பி போடாருல, அதில் எனக்கு அப்படி ஒரு சிரிப்பு வந்துச்சு. எனக்கு அப்போ தான் நினச்சேன், ஆகா இனிமேல் எங்கேயாவது இந்த மாதிரி பில்டப் கொடுத்தா பேர் வர வரைக்கும் உட்காந்துருக்கணும்டா அப்படின்னு. அது மாதிரி கடைசியில் பார்த்தா குகை புகழைத்திட்டாங்க. அது மாதிரி இந்த டீம் வந்து ஆவணக்குலைன்னு சீரியஸான படம் எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு சீரியஸான டீம்னு நினச்சிட்டாங்க. பயங்கர குறும்புக்கார டீம் இந்த டீம், மொத்த டீமுமே. நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், நிறைய சொல்லலாம். அந்த படத்தில் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போயிருக்கேன் ஏலகிரியில். ஷூட்டிங் முடிச்சுட்டு ஹீரோயின் மனிஷா ஜித்து தானே என் பொண்ணு, நடித்து முடிச்சுட்டு வர்றவன் தான் எல்லாேருக்கும் ஒரு ரூம் போட்டிருக்காங்க. டைரக்டர் எங்கள் ஹோட்டல் கிடையாது, அவர் பக்கத்தில் எங்கேயோ தங்கியிருக்காரு. ரூமுக்கு வந்துட்டேன். வந்தவுடனே தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தா பெல் அடிக்குது. திறந்தா மனிஷா ஜித்து நிற்குது. இந்த பொண்ணு இதுக்கு நிற்குது, என்னம்மா அப்படின்னு. சார் நீங்கள் இந்த ரூம்லையா இருக்கீங்க அப்படின்னுச்சு. ஆமாம் அப்படின்னேன். ஓகே என்ன விஷயம் அப்படின்னேன். இல்லை சார் இந்த ரூமில் பேய் இருக்குன்னாங்க, பார்த்து படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. எனக்கு ஒன்றும் பிடிபடல, என்னடா இது. அது வேற காட்டேஜ் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. அப்படியே போனோம். என்னடா அல்லு சில்லு விட்டு போயிட்டு மெதுவாக இருந்தானே. பக்கத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்தார். உடனே தம்பி ஒரு நிமிஷம், இந்த ஹீரோயின் எப்படிப்பட்ட ஹீரோயின் அது நல்லா பொண்ணுதான், என்ன சார் அப்படின்னு. இல்லை அது வந்துச்சு, ஏதோ பேய் இருக்குன்னு சொல்லிட்டு போச்சு சார். சொல்லிட்டா சார் அப்படின்ச்சு. இது சொல்லிடுச்சா? ஆமாம் சார், அது மாஸ்டர் தங்கியிருந்தார், நைஃப் நரேன் தங்கியிருந்தார், அவருக்கெல்லாம் நைட்டு ஒரே டிஸ்டர்பன்ஸ் சொன்னாங்க. பட் நாங்கள் யாரும் நம்பலை சார், நீங்கள் காலில் சொல்லுங்கன்ட்டு போயிட்டாரு. எனக்கு என்னடா பண்ணுறது ஒன்றுன்னு படத்தோட மேனேஜர். உண்மையிலேயே நான் வந்து ஒர்க் பண்ணதில்லை, இவர் கூட மட்டும்தான் மறுபடியும் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா. அவ்வளோ அழகாக அசம்பிள் பண்ணக்கூடிய மேனேஜர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். எனக்கு அது சங்கர், இவர் சங்கர் மேனேஜர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிக்க போயிருந்தேன். அந்த படத்துக்கு அவர் தான் மேனேஜர். நான் பெங்களூருக்கு போகிறேன், அவர் ஃபாலோ பண்ணி என்னை கொண்டு ரூமில் விட்டது. இவ்வளோத்துக்கு அவர் நான் பார்க்கவே இல்லை. பெங்களூர் போகிறப்போ அவர் என்னை ஃபாலோ பண்ணி ரூமில் கொண்டு போய் செட்டில் ஆனது வரைக்கும் அவர் ஸ்பாட்டில் இருந்து பண்ண மாதிரி பண்ணார். அவர் தான் இந்த படத்துக்கு மேனேஜர். சொன்னேன், அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி சார் ரூம் கொஞ்சம் மாற்ற முடியுமா, எங்கே ஏதோ இருக்குன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு. இன்னும் பெங்களூருக்கே அவர் வந்து கூட வந்த மாதிரியே வந்து அரேஞ்ச் பண்ண வராச்சா. அவர் ஃபோனில் யார் சார் சொன்னது அப்படின்றது. மனிஷாச்சி சார், அந்த பொண்ணு ஒரு காமெடி பொண்ணு சார், அப்படி தான் சொல்லிட்டுருங்க பயப்படாங்க. இல்லை ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்னு சொன்னார், அப்படி தான் சொல்லிட்டுருப்பாங்க சார், அதெல்லாம் பயப்படாங்க ஒன்றும் இல்லை. அப்படி எதாவது இருந்தால் என் நம்பர் கூப்பிடுங்க சார், நான் வந்துடுறேன். எதாவது இருந்தால் கூப்பிட்றதா சார், நீங்கள் நைட்லாம் முடிச்சிருப்பீங்களா சார். நான் தூங்குவே 2 மணி ஆயிரும், காலையில் 4 மணிக்கு எழுந்துடுவேன். எப்போனாலும் என்னை கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நான் உடனே என் அசிஸ்டன்ட் கூப்பிட்டேன். தம்பி எங்கடா தங்கியிருக்க? எனக்கு போட்டிருக்காங்க சார். அவன் அப்போ தான் அவன் குறைய சொல்கிறான், என்னை கொண்டு போய் அங்கே கொண்டு போட்டிருக்காங்க சார்னா. நீ ஒன்றும் பண்ணாத, நீ என் ரூம்லேயே படுத்து பேசாமல் அப்படின்னா. இல்லை அவன் கூச்சம். இல்லை சார் நான் பக்கத்து ரூம்லாம் படுத்துருக்கேன். நான் படுத்துடுறா, ஃபோனை பக்கத்துலேயே வச்சிரு. அப்படியே ஒரு மாதிரி தூங்கி எழுந்துச்சி. காலையில் எழுந்துச்சி பார்த்தா எதுவும் நடக்கலை. ஸ்பாட்டுக்கு போனால் மறுபடியும் ஹீரோயின் சார் எதாவது வந்துச்சு அப்படின்னா. ஆமாம் சும்மா இருமா, நீ வேறு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ பில்டப் பண்ணாத. டேரக்டர் வந்தார் இகோர் சார். இகோர் சாரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப ரசிப்பேன். மதி தான் அவருடைய முதல் படத்துக்கு ஒளிப்பதிவாளர். அப்போ வந்து எனக்கு மதி சொன்னார், சார் இகோர்னு படத்தில் டைரக்டர் படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார், செம்மையாக பண்ணுறாரு சார் அப்படின்னு. டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டேன். கலாபாக் காதலன்னாரு. அப்போ இருந்தே எனக்கு இகோர் மேலே, அவரை நான் அறிமுகம் கிடையாது, பார்த்ததும் கிடையாது, ஆனால் இகோர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மதி சொன்னதாலேயே அந்த கலாபாக் காதலன் படத்தை போய் பார்த்தேன். பார்த்தா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த சப்ஜெக்டை இவ்வளோ டீசெண்டாக ஹேண்டில் பண்ணணும்னா அந்தாலும் பயங்கர மெச்சூராக இருக்கணும் அப்படின்ட்டு இகோரை பார்க்கணும்னு நினைப்பேன். பார்க்க முடியவே இல்லை. அவர் அதுக்கப்புறம் பார்த்து இந்த படத்தில் தான் பார்த்தேன் அவரை. இகோர் வந்து இப்போ எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, என்னை வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் ரொம்ப எக்கனாமிக்கலாக எடுப்பாருன்னு. ஆனால் நான் ஸ்பாட்டில் பார்த்து இகோர் ரொம்ப பக்காவான பிளானிங்கு, எக்கனாமிக்கலாக படத்தை எடுக்கிறதுல உண்மையிலே சூப்பரான ஒரு ஆள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் எப்படின்னா எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும், ஆனால் டிசைட் பண்ணுறது அவர் தான். சக்தி வந்து ஷார்ட் எடுத்து ஒன்றும் ஓகே சக்தி ஓகே தானே, இல்லை உங்களுக்கு ஓகேயா அப்படின்பார் சக்தி. நான் பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு அது காமெடியாக இருக்கும். ஒன்று இவர் எனக்கு ஓகே தான், உங்களுக்கு ஓகே இல்லை போயிட்டு 2 நிமிஷம் கழிச்சு இவருக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா சக்தி எதாவது டவுட்டா, இல்லை ஓகே ஓகே அப்படின்னு நான் சக்தியை பார்ப்பேன். என்ன சக்தி எதாவது ப்ராப்ளமா? இல்லை சார் ஒன்றும் இல்லை சார். எதுக்கு இவர் யோசித்தார், எதுக்கு அவர் கேட்டாரே எனக்கு தெரியாது, ஆனால் அவ்வளோ சூப்பராக அன்றைக்கி ஷூட்டிங் முடிப்பாங்க. ஒரு நாள் சாயங்காலம் 6:30 மணி லைட்லாம் போயிடுச்சு, டோட்டல் லைட் போயிடுச்சு. ஒரு ஷாட் எடுக்கணும், அந்த ஷாட்டில் நான் தான் இருக்கிறேன். இருட்டாக இருக்குது, நான் கேட்குறேன் சக்திகிட்ட, சக்தி இதை எடுத்துட முடியுமா அப்படின்னு. எடுத்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எடுத்தார். டப்பிங்கில் பார்த்தேன், அந்த ஷாட் எந்த வித்தியாசமும் தெரில. உண்மையிலே ஹேட்ஸ்அப் உங்களுடைய ஒளிப்பதிவுக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்துருந்தேன். இகோட்ட வந்து மறுநாள் காலில் வந்து, இகோ இந்த மாதிரி இகோர் சார் அப்படின்னேன். என்ன சார் அப்படின்னது. சார் இந்த ஹீரோயின் வந்து எதோ ரூமில் பேய் இருக்குன்றாங்க, மாஸ்டர் தங்கி இந்த ரூமா கொஞ்சம் நீங்கள் சொல்லி கொஞ்சம் மாற்றி கொடுங்க சார். உங்கள்கிட்டையும் சொன்னாங்களா சார் அப்படின்னாரு. ஆமாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். இல்லை சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், எதாக இருந்தால் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு. எதாக இருந்தால் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம், எப்போ எதாக இருந்தால் எதை பார்க்குறது அப்படின்னா, கடைசி வரைக்கும் நான் இருந்த வரைக்கும் வரலைங்க, சத்தியமாக வரல, எந்த இதுவும் வரல. கிளம்புற அன்றைக்கி மாஸ்டர் வரார். நான் அன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்சு நான் கிளம்புறேன், மறுநாள் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, மாஸ்டர் வரார். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு க்யூரியாசிட்டி, மாஸ்டர் போய் மாஸ்டர் நான் நீங்கள் தங்கி இந்த ரூமில் தங்கியிருக்கிறேன், என்னமோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க, உங்கள் வச்சு ஒரு அசிஸ்டன்ட் கதையே பண்ணிட்டார் தெரியுமில்ல அப்படின்னு. இங்கே தான் உட்காந்துருக்கார் அவர். உடனே மாஸ்டர் சொன்னார், ஆமாம் சார், கதவை திறந்தால் காலைல பார்த்தா டீ கப்பாக இருக்கும் வாசலில் அப்படின்றது. ஏடா இத்தனை நாள் அந்த ரூமில் தங்கிறதப்பா அப்படின்ட்டு. 7:30 மணிக்கு எனக்கு பேக்கப் ஆகுது. நான் ரூமுக்கு வந்து லக்கேஜ் இருக்கேன். அந்த ஏன்னா நான் மட்டும் தான், எனக்கு மட்டும் தான் பேக்கப் ஆகிருக்கு, ரூமில் யாருமே இல்லை. நான் வந்து லக்கேஜை போட்டு வேகமாக கிளம்பி வந்தேன். எனக்கு இன்னி வரைக்கும் மறக்க முடியாது அந்த ஏலகிரியில் அந்த ரூமை. இப்படி ஒரு குறும்பான டீமு சீரியஸான ஒரு படம் எடுத்திருக்காங்க. நான் நடித்த காட்சி எல்லாமே அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். மகேந்திரன் என் கூட ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்ல ரோல் மகேந்திரனுக்கு. ஓவரால் இந்த படத்தில் வந்து மனிஷா ஜித்து, மகேந்திரன், கஞ்சா கருப்பு. அவர் ஏன் சார் வரல இன்னைக்கு ஷூட்டிங்கில் இருக்காருமா? ஓகே ஓகே. கஞ்சா கருப்பு அவரெலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு கஞ்சா கருப்பு என்கிட்ட வேலை கேட்டு வர ஒரு சீனு, நான் எடுக்கிறப்பையும் அந்த சீனை அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். அது ஈகோ ரொம்ப ரசித்து எடுத்தார். அப்படி ஒரு நல்ல ஒரு காமெடி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு நல்ல கமர்ஷியல் காம்பேக்டாக இந்த படத்தில், அதாவது கமர்ஷியல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வச்சு பண்ணியிருக்காரு ஈகோர். அந்த படத்தில் வந்து வசனமல்ல ரா கண்ணன், இவர் வந்து இன்னும் நிறைய கைத்துட்டுவாங்க, யாருமே கைத்தட்டில் ஒரு பேர் சொன்ன உடனே நான் கூட நினச்சேன் இவ்வளோக்கு இவ்வளோ கைத்தட்டில் விழுதுன்னு. ரா கண்ணன் வந்து ரொம்ப நல்ல டைலாக் எழுதியிருக்கார் இந்த படத்தில். டைரக்டர் அவ்வளோ சுதந்திரம் கொடுத்ததான் நான் நேரில் பார்த்தேன். எனக்கு வந்து டைலாக் சொல்லும்போது ஏதாவது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை விட்டோம்னா ஒன்றே வந்துடுவார் அடுத்த ஷாட்டுக்கு. சார் ஒன்று அந்த டைலாக் விட்டுட்டீங்க பாரு, சாரி சாரி, இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தேன் அப்படிமே. அவ்வளோ ரொம்ப மைன்யூட்டாக டைலாக்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தர். அப்புறம் வந்து இசையமைப்பாளர், உங்களுடைய பாடல் ரொம்ப நல்லா இருக்குது, நான் ஸ்பாட்லேயே கேட்டு சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. என் பக்கத்தில் தான் உட்காந்தார் இங்கே ஸ்டேஜில். திடீர்னு பார்த்தா பரபரப்பாக இருக்கார், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார், எந்திரிக்கிறாரு போகிறாரு வராரு. நான் அப்படியே பார்க்குறேன் இவர் எதுக்கு அவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காருன்னு பார்க்க, கடைசியில் பார்த்தா ரகனா மேடம் வந்திருக்காங்க. அவங்கள மேடை கூப்பிடணுன்னு அவர் அவ்வளோ பரபரப்பாக இருக்கார். தெரிஞ்சால் நானே அதே பரபரப்பாக இருப்பேன், ஏன்னா எனக்கும் அதே உண்டு. எனக்கு வந்து அவங்க மலைமலை பாட்டு பாடுறப்போ, அந்த பாட்டு ரெக்கார்டிங்கப்போ அவங்க அந்த பாட்டுக்கு எத்தனை டேக்கு எவ்வளோ ட்ராக்கு அவ்வளோ அழகாக பாடி கொடுத்தாங்க. அந்த மலைமலை பாட்டில் இருந்தால் எனக்கு வந்து வெகன மேடம் தெரியும். மிக மரியாதைக்குரிய ஒரு நபர், ரொம்ப அன்பானவங்க அவங்க, அதுதான் மெயின், ரொம்ப அன்பானவர்கள். அதுக்கப்புறமா வந்து ஜாக்குவார் தங்க மாஸ்டர் பார்த்தீங்க, எனக்கு எந்த மேடையிலுமே அவர் முடிக்கும்போது பதட்டமாக இருக்கும். அந்த என்ன மாஸ்டர் தமிழன், தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கமாக எனக்கு அப்படியே டோட்டல் பாடி வைப்ரேஷன் ஆகும். அந்த அளவுக்கு மாஸ்டருக்கு தமிழ் பற்றுங்கிறது அவர் மேடையில் உட்காரும்போதெல்லாம் அப்படி நமக்குள்ள அப்படி பொங்கும். அப்புறம் சுபாஷ் சார் அருமையாக பேசினார். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண இது, அப்புறம் பெருநாளி தயாரிப்பாளர், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார், உங்கள் படம் நல்லபடியாக வரணும். பெருநாளின்றது ஒரு ஊர், நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானே ஒரு ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தஞ்சாவூர் பக்கமாக சார் அந்த ஊர் பெருநாளி, தஞ்சாவூர் பக்கம் கூடிய ஊர், அது ராமநாதபுரமா ஊர், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மாஸ்டர் என்னை வச்சு ஒரு ஃபைட்டில் நான் இருப்பேன், என்னை காப்பாற்ற ஹீரோ வருவார். ரொம்ப அழகாக கோரியோகிராஃப் பண்ணார் உண்மையிலே. ஜாக்குவர்த்தங்க மாஸ்டர் சொன்ன மாதிரி அவர் பார்த்து சொல்லிட்டாரு, நான் ஸ்பாட்டில் இருந்து பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக ஈஸியாக, அதே சமயத்தில் என்ன வேணுமோ அவளை எடுக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு மாஸ்டர். நிச்சயமாக மாஸ்டருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது மாஸ்டர். அப்புறம் குகை புகழ்ந்தேன் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கடைசியாக முத்தாய்ப்பா, நான் சொல்கிற பேரை யாராவது ஒருத்தர் கரெக்டாக சொல்லணும். சொப்பன் பதான் சொல்லுங்கள், யாராலையும் சொல்ல முடியாது. அவர் தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளர். இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பண்ணி கொடுத்தது யாருன்னா இகோர் தான். அவர் பேர் என்ன சார் அப்படின்னா, சொப்பன் பதான் அப்படின்னாரு. சார் பேர் அப்படின்னு, சொப்பன் பதான் அப்படின்னாரு. ஓ சொப்பன் பதான், சொப்பன் இஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த பேர் தான் அவர். அவருக்கு தான் தமிழ், அவரை வந்து தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக விஜயகரன் பேர் வச்சுருக்காரு. நீங்கள் இப்போ யாரோ சொன்னாங்க அவர் காதல் காட்சியில் கொஞ்சம் கூச்சப்படுறாருன்னு. அஃப்கோர்ஸ் இருக்கலாம், கொஞ்சம் பெண்களோடு நடிக்கும்போது ஃபஸ்ட்டு நடிக்கிறார், ஒரு சின்ன கூச்சம் இருக்கலாம். ஆனால் ரொம்ப இன்வால்வ் பண்ணான ஆர்டிஸ்ட்டுங்க அவர். நான் பார்த்துருக்கேன், அவர் வந்து காசு இருக்குதுன்றக்காக தயாரிப்பாளர் ஆகலை. அவர் வந்து அந்த நடிப்பு ஆசை இருக்கிறதால பண்ணியிருக்காரு. அதனால தான் இகோரும் பண்ணியிருக்காரு. இகோர் வந்து நல்லா நான் கூட ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன். இகோர் காம்ப்ரமைஸ் பண்ணுற கேரக்டரே கிடையாது. திருப்தி இல்லைன்னா இகோர் ஒதுங்கிடுவார். அது நல்லா தெரியும் எனக்கு. இகோர் அவரை வேலை வாங்கின விதம், அதே போல் அவரும் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணார். அவருக்கு மொழி பிரச்சனை வேறு. ஏன்னா என்கிட்ட வேறு வந்து பேசுவார் ஹிந்தியில், எனக்கு தமிழில் தான் வரும் பதில். அவர் என்கிட்ட கேட்பார் எப்படி நடித்தேன்னு ஹிந்தியில் கேட்பார். நான் அச்சா அப்படிமே மறுபடியும் ஏதோ ஒன்று கேட்பார். என்ன கேட்குறான்னு போனால் இகோர் சார்ட்ட சார் அப்படிமே, இகோர் சார் இந்த வந்துடுறா சார் ஒரு நிமிஷம்ட்டு போயிடுவார். அப்புறம் அங்கே ஹிந்தி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்பேன் என்ன சொல்கிறாருன்னு. அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இப்படி பேசி பேசியே அவர் வந்து செட்டில் வந்து அவர் எடுத்த ஷார்ட் டைரக்டர் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அவர் ஷார்ட்லாம் காமிச்சு ஓகே அவங்களுக்குன்னு கேட்பார். அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நல்ல தடம் பதிப்பார், என் மனசில் படுது. தமிழ் சினிமாவில் ராமு கவனிச்சிருப்பீங்களே, கதை ஒருத்தந்து ராமு சார் சத்துனாங்களே, அவர் தான் நிர்வாக தயாரிப்பு. ரொம்ப அருமையான நிர்வாக தயாரிப்பு உண்மையில். நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். சொப்பன் பதனுடைய ஃப்ரெண்டு அவர். ரொம்ப அழகாக பண்ணார். அவருக்கு கூட அனுசரணையே வந்து சங்கர். யாராவது புதிய தயாரிப்பாளர்கள் சின்ன தயாரிப்பாளர்கள் படம் பண்ணுறாருந்தா நான் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக சொல்லலைன்னா சங்கர் கண்டிப்பாக எனக்கு படங்கள் சொல்லணும்னோ இல்லைன்னா அவர் படம் சொல்லினா இல்லை, ஒரு நல்ல நியாயமான நேர்மையான ஒரு தர ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த சங்கரை சிறிய தயாரிப்பாளர் மேனேஜராக பயன்படுத்திருக்கேன். வகிபா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வண்ணக்கிளி பாரதின்னு சொன்ன உடனே நான் வந்து இக்கோட்டை கேட்டேன், சார் கலாபக்காதல்னு சார் டைட்டில் வச்சுருந்தீங்க, எவ்வளோ ஒரு அழகான டைட்டில். வண்ணக்கிளி பாரதிங்கிறது ரொம்ப ஒரு டைட்டிலாக இருக்குது சார், ஏர் டவுன் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வைங்களேன் சார் அப்படின்னு. யோசிக்கலாம் சார் அப்படின்ட்டு போயிட்டார். சரி ஓகே ஒரு விருப்பம் போல போலக்குன்னு நினச்சிட்டேன். அப்புறம் டப்பிங் போனேன். வண்ணக்கிளி பாரதி திடீர்னு பார்த்தேன் ஆடு வகிபான்னு இருந்துச்சு. நான் கூட ஏதோ ஒரு பாகிஸ்தான் பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட் போல் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா நான் நடித்த படம் வண்ணக்கிளி பாரதி. அது அதான் டேரக்டரை கூப்பிட்டு பாராட்டினேன். ரொம்ப அருமையாக இருக்குது. வகிபான்னு அவங்க பண்ணியிருக்க டிசைன், அந்த டைட்டில் வண்ணக்கிளி. வழக்கமாக விகேபி அப்படி தான் வைப்பாங்க, ஷார்ட்டாக விகேபி அப்படின்னு வைப்பாங்க. அது இல்லாமல் மாஸ்டர் தமிழில் வகிபா ஷார்ட்டாக, வழக்கமாக எல்லோரும் பண்ணுறது விகேபின்னு தமிழ் இங்கிலீஷில் பண்ணுவாங்க, தமிழில் வகிபான்னு பண்ணார். அதுதான் இகோர் எதையுமே கொஞ்சம் வேறு மாதிரி திங்க் பண்ணுவார். இந்த படம் ஆவணக்குலை சம்மந்த படம் நான் டப்பிங்கில் பார்த்தேன். டப்பிங்லேயே அழகான எடிட்டிங் பண்ணியிருந்தாங்க. படம் விறுவிறுப்பாக இருந்தது. நான் பார்க்காத ஒன்று கிளைமேக்ஸு. ஏன்னா கிளைமேக்ஸை முடிக்கிறது யாருன்னா மகேந்திரன், எனக்கு தெரியும். ஆனால் பார்த்தவங்க சொன்னாங்க ரொம்ப கிளைமேக்ஸ் அவ்வளோ அப்படி துள்ள துடிக்க படம் பார்க்குற பதட்டமாக இருக்குது அப்படின்னாங்க. நிச்சயம் இந்த படம் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ண டீமுக்காக பெரிய வெற்றி பெறும். அதில் நானும் பங்கேற்றிருக்கு. மகிழ்ச்சியுடன் கூடிய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி வெற்றி மடையை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Funnett சேனல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.